ஹலோ கைஸ், நான் உங்கள் ராஜா பரம். நீங்கள் அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த டாபிக்கை வந்து இன்னைக்கு பேச போறோம். என்ன டாபிக்ங்கிறத ஏற்கனவே சொல்லிட்டோம்ல, ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வந்து சொல்லியாச்சு. பழக்கம், என்ன பழக்கம்? கை பழக்கம். ஓகே, மாஸ்டிபியூஷன் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு வந்து நம்ம பேச போறோம். நானே இந்த மாஸ்டிபியூஷனை பத்தி நிறைய ரெண்டு வீடியோ மூணு வீடியோ என்ன போட்டிருக்கேன், அதுக்கு பிறகும் நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. எனக்கு வந்து மாஸ்டிபியூஷன் பத்தி இது இது பண்ணலாமா பண்ணக்கூடாதா, இதை பத்தி ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்துருங்கன்னு என்கிட்டயே கேட்டுட்டு இருக்கீங்க. ஆக்சுவலா ஒரு முக்கியமான விஷயத்த நான் ஒண்ணு கேட்கணும். என்னைய பார்த்தா என்ன, அந்த பழக்கமே பண்ணாத மாதிரி தெரியுதா, இல்ல பார்த்தா புத்த பிரான் மாதிரி தெரியுதா, இல்ல முற்றும் திறந்த ஞானி மாதிரி தெரியுதா? இல்ல இல்ல இல்ல, சத்தியமே இல்ல. ஓகே, டன். பார்த்தா கரெக்டா தான் இருக்குது, எல்லா வேண்டாத வேலையும் செய்யற மாதிரி தான் இருக்குது, கரெக்ட் தானே? ஆமா, ரைட். அப்புறம் ஏன் என்கிட்ட இந்த கேள்வியே கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தத்தை சொல்லட்டா, காரணத்தை சொல்லட்டா. என்னன்னா, ஃபர்ஸ்ட் கை அடிச்சா கை பழக்கம் பண்ணா உடம்பு வந்து ஏறவே ஏறாது அப்படிங்கிறது வழக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பொதுவான பொரளி. ஐயோ, பொரளி. இந்த பொரளி வந்து முழுசா நம்பப்பட்டிருக்கு. நம்ம எந்த ஒரு விஷயத்த வந்து முழுசா நம்புறோமோ அது நம்ம மனசை விட்டு நீங்காது. முதல் உடம்பு தேடுறது, நம்ம உடம்பு இருக்கிறது எல்லாமே எதை வச்சு, நம்ம ஸ்டைலு முத கொண்டு எல்லாமே எதுன்னா இங்க இருக்கிறது, இங்க என்ன பதிவு பண்ணுது அதுதான். இப்போ பல காலமா இப்படி ஒரு விஷயம் பதிவு பண்ணப்படும் போது எல்லார் மனசுல என்ன தோணும், அடிச்சா அப்போ உடம்பு தேராது, உன் உடம்பு தேரவே இல்லைன்னா அதுக்கு காரணம் இந்த பழக்கமா தான் இருக்கும் தன்னு. அப்ப எனக்கு அந்த கேள்வி கேட்கறது காரணம் என்ன, இவன் உடம்பை எப்பவுமே ஃபிட்டா வச்சிருக்கான், அப்ப ஒண்ணு இவன் பண்ணாம இருப்பான், இல்ல பண்ணுனா அதுக்குன்னு ஏதாவது ஸ்பெஷலா ஏதாவது வச்சிருப்பான், அதனாலதான் இவன் உடம்பு ஃபிட்டா இருக்கு. ஸோ இவன்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட இந்த கேள்வியை கேட்கறாங்க. எனக்கு மட்டும் இல்ல, நம்ம சகோதரர்களுக்கு என்ன மாதிரி இருக்கிற பாடி பில்டர்ஸ் எல்லாத்தையுமே, இன்க்ளூடிங் மாஸ்டர்ஸ், ஜிம்ல உள்ள மாஸ்டர்ஸ் முடக்கொண்டு இந்த கேள்வியை வந்து கேட்கணும், இந்த டவுட்டை வந்து கேட்டு கிளியர் பண்ணணுங்கிற ஆசை இருக்கும். நேர்ல கேட்டா என்ன நினைப்பான்னு தெரியலையே, கேவலமா நினைப்பான, அவன்கிட்ட போய் எப்படி கேட்கறது அப்படிங்கிற காரணத்தினாலதான் என்ன பண்றாங்க, கேட்கறது கிடையாது. ஆனா ஆன்லைன் யூடியூப்ல முகமே தெரிய போறது கிடையாது. அந்த ஒரு காரணத்தினாலதான் நம்மள்ட்ட இந்த கேள்வியை கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். சரி, நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை இதை பத்தி சொல்லிட்டு போயிருவோம். ஒவ்வொரு டாக்டர்ஸ் ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க. இப்ப லாஸ்டா இதை பத்தின ஒரு வீடியோ கூட நானே பார்த்தேன், அதுல ஒரு மேல் டாக்டர் ஒரு ஃபீமேல் டாக்டர் ரெண்டு பேரும் நார்த் இந்தியால சண்டையே போட்டு கிடக்காங்க. ஒருத்தி சொல்றா பண்ணி என்ஜாய் பண்ணுங்கடா, அப்ப தானே நீங்க வந்து வேற லெவல்ல இருப்பீங்க, உங்களுக்கு எல்லாம் பூஸ்டப் ஆயிட்டு அடிச்சு முறுக்கலாம் அப்படின்னு ஒரு டாக்டர் சொல்றான். இந்த சேம் இன்னொரு டாக்டர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எப்பா தொற்றவே தொற்றாதீங்க, பெரிய ஆபத்து, அணுகுண்டு வெடிச்சது மாதிரி ஆகி போயிடும்னு அவரு பொருளையை கிளப்புறாரு. இப்ப இந்த ரெண்டு விஷயத்தையும் ஒரே இடத்துல ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சொல்லும் போது ஏற்கனவே இவன் ஒரு மன குழப்பத்துல இருப்பான், இது கூட கொஞ்சம் குழப்பத்தை உண்டாக்கி கடைசியில அவன் வேற எதை பத்தியுமே சிந்திக்க மாட்டான், இதை பத்தியே சிந்திச்சுட்டு இருப்பான். ஓகேவா? சோ இது நம்ம இடத்துல இன்னும் அதிகமாயிடக்கூடாது. ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட் இந்த மனக்குழப்பங்கள்ல இருந்தா நம்ம சகோதரர்கள் வந்து திருந்ததுக்காக என்ன அப்படிங்கிற பத்தி தான் இன்னைக்கு வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயத்த ஷேர் பண்ணுவோம். இந்த இந்த இதை பத்தி நானே ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் எழுதி வச்சிருந்தேன், எனக்கே மறந்து போயிடும் இந்த விஷயத்த பத்தினா. ஏன்னா நான் இது வேற இதை பத்தின டவுட்டுகள் வருதா இல்லையோ, இதை பத்தி கடலளவு டவுட் வரும் நம்ம பசங்களுக்கு. ஓகேவா? இதுல ஒரு செலவன் சொல்லுவேன் என்ன அப்படின்னா, கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, எப்பா ஒருத்தன் சொல்றான் நீ அடிச்சாலும் சரி அடிக்காட்டாலும் சரி அதுவா வெளியே போயிடும், அதுக்கு நீ அடிச்சுட்டே போயிடலாமே, சந்தோஷமா அது கிடைக்குமேன்னு ஒருத்தன் சொல்றான். சரி, இன்னொருத்தன் சொல்றான் அதே தான், நீ அடிச்சாலும் சரி அடிக்காட்டாலும் சரி அதுவே வெளியே போயிடும், நீ அடிச்சு வெளியே போனா வரக்கூடிய பிரச்சனையை விட நீ அடிக்காம வெளியே போச்சுன்னு வச்சுக்க அதுவா வெளியே போச்சுன்னா அது பெரிய பிரச்சனையாகி போயிடும்னு இன்னொருத்தன் சொல்றான். அப்போ இப்ப இது என்ன ஆகும் அப்படின்னா, அடிக்காம பாம்பு அவன் பாட்டுக்கு இருப்பான் பாரு, அவனையும் அடிக்க தூண்டுறது. ஓகே, இது என்னன்னா கூட்டத்துல ஆள் சேர்க்கிற மாதிரி, என் கூட்ட கள்ள கூட்டத்துல ஆள் சேர்க்கிற மாதிரி. இன்னொருத்த என்ன சொல்லுவான் பாருங்க, நீ அடிக்க அடிக்க கரைக்க கரைக்க என்னது கரைக்க கரைக்க மணக்கும் இறக்க இறக்க சுரக்கும்டா அப்படின்னு சொல்லுவான். அடி அதாவது அடிக்க அடிக்க அது சுரந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். இன்னொருத்த என்ன சொல்றான்னா, நீ அடிக்க அடிக்க உனக்கு வந்து வீக் ஆயிரும், சின்னதாயிரும், சிறுத்து போயிரும் அப்படின்னு இன்னொருத்தர் சொல்றான். ஸோ இதுல உள்ள உண்மை தன்மைகள் என்னென்ன அப்படிங்கிற விஷயங்களை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாஸ்டிபியூஷன் இந்த பான் தெரியுமில்ல, விட்டுப்படம். ஓகேவா? அதாவது கைப்பழக்கமும் விட்டுப்படமும் ஒன்னோடு ஒன்னு இணைஞ்சது, ரெண்டையும்
தனித்தனியாக கிடையாது, ரெண்டும் ஒண்ணுதான். கைப்பழக்கம் பண்றோம்னா கம்பல்சரி கண்டிப்பா ஒன்னுல மில்ஃபு டூனு காமிக்ஸ் இல்ல அனிமி என்ன என்ன இருக்குல்ல எல்லாத்தையும் ஏதாவது ஒண்ணு பார்ப்பான். சொல்லும் போதே தெரியுது நான் பார்த்துருப்பேன்னு. சரி ஓகே, அதெல்லாம் கண்டுக்க கூடாது. டன்னு. அதாவது இதுவும் இது இல்லாம இது இல்லை, இது இல்லாம இது இல்லை. ஓகேடா ஓகேடா. ஒருவேளை அவன் பார்க்காம அடிக்கிறான்னு வச்சுக்கேன், அவன் மரண காஜின்னு அர்த்தம். ஆமா, ஒண்ணுமே பார்க்காம அப்படியே எதையோ நினைச்சுட்டு அடிக்கிறான்னா மரண காஜின்னு அர்த்தம். அந்த மரண காஜில காஜிய வந்து நம்ம இந்த 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 சரௌண்டிங்ல இருந்து தூக்கிடுவோம். அது இந்த டாபிக் உள்ளே கிடையாது. அந்த மரண காட்சியை பத்தி நம்ம இன்னொரு நாள் எனக்கே பேசிக்கலாம். ஓகேவா? இப்ப நம்ம டாபிக் உள்ள மட்டும் வரும். சோ பானும் இந்த கைப்பழக்கமும், அதாவது விட்டு படமும் கைப்பழக்கமும் ஒன்னோடு ஒன்னு இணைஞ்சது. அதை வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். இப்ப அந்த பிட்டு படத்துக்கு வரும். பிட்டு படத்தை பொறுத்தவரை மொத முத பிட்டு பார்க்க படம் பார்க்கும்போது கை காலெல்லாம் நடுங்கும், ஒரு மாதிரி வயிற்றுக்குள்ள குடையும், என்னெல்லாமோ செய்யும். ஒரு படத்துக்கே தாங்காது. ரைட்? போக போக அது நாலு படமாகும், அஞ்சு படமாகும். அப்புறம் 1125 பேஜுக்கு போனாதான் இங்க என்ன ஆகும், ராக்கெட் லான்ச் ஆகும். ஓகே, அந்த மாதிரி விஷயம் இருக்குது. என்ன காரணம்? ஸோ இதுல இருந்துதான் நம்ம விஷயத்தையே பேச போறோம். என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நீ அடிக்கிறதுனால உனக்கு சிரித்து போயிருமான்னா அப்படி ஆகாது. ஓகே, முதல்ல அந்த அந்த தெளிவை அடைஞ்சிக்கோங்க. முதல்ல அதுக்கு பத்தி மனக்குழப்பம் அடையக்கூடாது. இது வந்து நீங்க வந்து பண்றது வந்து ஒரு உலக மகா பாவம் கிடையாது. ஒருவேளை இதனால கூட இப்படி பசங்களுக்கு தோணவா இருக்கும். ஒவ்வொரு டைமும் வந்து மில்லியன்ஸ் ஆஃப் மில்லியன் ஆட்களை வந்து நம்ம கொண்டுகிட்டு இருக்கமே அப்படிங்கிற அந்த அந்த மன குமுறலா கூட இருக்கலாம். அது நம்ம இவ்வளவு பெரிய பாவத்தை பண்றமே, பாவி பவேலே அப்படின்னு கூட இருக்கலாம். ஓகே, அதனால கூட இப்படி திங்க் பண்ணலாம். ஒருவேளை அப்படி திங்க் பண்ணல அப்படின்னா விட்டுருங்க. ஓகேவா? ஒருவேளை அப்படி மில்லியன் ஆஃப் மில்லியன் நம்ம கொலை பண்றமே நினைச்சா கொலை பண்றதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க. ரைட். ஃபர்ஸ்ட், இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன், எதனால இந்த கைப்பழக்கம் வருது, எதனால இந்த மாஸ்டிபேஷன் வருது அப்படின்னா, பொதுவா மொத்தத்துல மனிதனுக்கு பசின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, சோறு, வயிற்றுக்கு பசி இருக்கிற மாதிரி நம்ம உடல் தேவை அப்படின்ற சொல்லுவாங்க. என்னது? செக்ஸ். செக்ஸுங்கிற ஒரு தேவைக்காகவும் நம்ம உடம்புல ஒரு உறுப்பும் வச்சிருக்காங்க. அது செக்ஸுக்காகத்தான் வச்சிருக்கு, வேற எதுக்காகவும் வைக்கல. வெறும் உடல் கழிவுகளை வெளியேற்றதுக்கு மட்டும் வைக்கல, செக்ஸுக்காக வச்சிருக்கு. ஓகேடா? அது அது அந்தந்த பருவம் வரும்போது அது வந்து அந்தந்த ஆசைகளை தேடும். எப்படி பசிச்சா எப்படி சாப்பாடு தேடுதோ அதே மாதிரி அந்த பருவம் வரும்போது, அந்த பசி வரும்போது அந்த விஷயத்த கேட்கும். அப்போ அந்த நேரத்தில் அது கொடுக்கப்படணும். ஒரு காலத்துல வந்து சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணிடுவாங்க. ஏதோ 15 வயசுல எல்லாம் கல்யாணம் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. மேபி அப்போ சரியானதா கூட இருந்துக்கலாமோன்னு தோணுது. ஏன்னா அந்த பருவத்துல அதை இது பண்ணியிருக்காங்க. ஆனா இப்போ அது கிடையாது. இப்போ என்ன சட்டம் இருக்கோ அந்த சட்டப்படி தான். ஸோ அது வரைக்கும் நம்ம பாதுகாப்பா இருக்கிறதுக்கு சில விஷயங்களை பண்ணணும். ஆனா பாதுகாப்பு இல்லாத அளவுக்கு போய்கிட்டு இருக்குது. அதையும் நம்ம, இது வந்து சின்ன டாபிக் கிடையாது, இது பெரிய டாபிக். ஸோ இந்த வீடியோவே ரொம்ப நேரம் போகும், நிறைய விஷயம் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு சாட்டர்டே தானே, ரிலாக்ஸா உட்காந்து எனக்கு தோணுன நான் சொல்றேன், உங்களுக்கு இது சரின்னு படிச்சுன்னா ஆமா. ஏன்னா நீங்க என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ உங்க கூட உள்ள வந்தானே நானு, நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுட்டே தான் இருக்கும். ஆமா ஆமா ஆமான்னு போயிட்டே இருக்கும். ஓகே, டன். செக்ஸுங்கிறது ஒரு அடிப்படை தேவை தான். அப்ப அந்த அடிப்படை தேவை வரும்போது அந்த நேரத்துல அது பூர்த்தி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பிரச்சனை இல்லை. ஓகேடா? அந்த நேரத்துல அது பூர்த்தி ஆகாத போது, அந்த நேரத்துல அது பூர்த்தி ஆகாத போது பூர்த்தி பண்றதுக்கு என்ன பண்ணணுமோ அதை வந்து மனுஷன் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படி உருவானதுதான் அந்த கைப்பழக்கம். ஓகேவா? தன்னைத்தானே எப்படி அதை அந்த அந்த தேவையை பூர்த்தி சொல்லிக் கொடுறது அப்படிங்கிறதுக்காக உருவானது. டன். இப்ப இந்த மாஸ்டிபேஷன்ல இன்னொரு விஷயத்த பார்த்தோம்ல, 1125 பேஜுக்கு போயிடுறான் அப்படிங்கிறத சொன்னோம்ல, அந்த விஷயத்துக்கு வந்துருவோம். கொஞ்சம் அப்படியே குழம்பி குழம்பி போதோ, எதுல நின்று அந்த வருஷத்துல இருந்துருக்கும். தெளிவதான் இந்த கொலை பண்றது, நீங்க கொலை பண்ணல, கொஞ்சம் வந்து கொஞ்சம் இதா இருங்க, நீங்க பெரிய பாவம் எல்லாம் ஒண்ணும் பண்ணல, அதனால இதை நினைச்சு இதை பண்ணிட்டீங்கன்னா ஐயோ ஐயோ பெரிய பாவம் பண்ணிட்டீங்கன்னா நினைக்காதீங்க. சிம்பிள், இது வந்து சாதாரண ஒரு பசி, நீங்க உங்க பசியை தீர்த்திருக்கீங்க அவ்வளவுதான். யாருக்கும் பாதகம் இல்லாம உன் பசியை தீர்த்திருக்க அப்படின்னு நினைச்சு விட்டுருலாம். இந்த பசி வந்து வயிற்று பசி வந்து கரெக்டா வரணும். இந்த பசி வந்து அடிக்கடி வந்துச்சுன்னா அது வர வேண்டிய நேரத்துல வரணும். ஓகேவா? சாப்பாடு இல்லாத நேரத்துல இது அடிக்கடி வருது அப்படின்னா நீயா உருவாக்குற பசி. ஓகே டன். ஓகே, பசி வரத நீ தீத்துருக்குற அவ்வளவுதான் சொல்லிட்டு அதை காமனா விட்டுறலாம். ஒண்ணு, அதுக்கப்புறம் இது சிரித்திருமோ, அப்புறம் வந்து நமக்கு ஆண்மை போயிருமோ அப்படியெல்லாம் பயப்படாத, அப்படியெல்லாம் ஒன்றும் போகாது. ஓகேவா? அப்படி பார்க்க போனா நம்ம செக்ஸ் பண்ண 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 நமக்கு ஆண்மை வந்து காணாம போயிடும். ஆனா செக்ஸ் பண்ண பண்ண நம்ம உடம்புல என்ன ஆகுது அப்படின்னா
டெஸ்டோஸ்டரோன் வந்து பூஸ்ட் ஆகுது. அதுக்காக செக்ஸ் மாஸ்டிபியூஷனும் ஒன்னான்னு கேட்டால் கிடையாது. நான் அதுக்கு தான் தெளிவாக இன்னொரு விளக்கம் கொடுத்துருப்பேன். ஒரு வண்டியை விட்டுருக்க, அந்த வண்டியில் பெட்ரோல் போட்டு வண்டியை ஓட்டிகிட்டே போனால் வண்டியும் நல்லாயிருக்கும், நமக்கும் அந்த ரைடு கிடைக்கும். இதே இது அந்த வண்டியில் பெட்ரோல் போட்டு வண்டியை திருக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கேன், என்ஜினும் நாசமாயிரும், வண்டியும் நாசமாயிரும். அந்த வண்டியை ஓட்டிட்டு போகிறது செக்ஸு, வண்டியை விட்டுட்டு திருக்கிட்டே இருக்குது மாஸ்டிபியூஷன். அவ்வளோதான், ஓகேவா? இப்போதைக்கு நம்மளால் வண்டியை ஓட்ட முடியாது, மேபி ரெண்டு டயர் இல்லை, ஓகேவா? அதனால் வண்டியை ஓட்ட முடியாது. அதனால ஒரே ஒரு டைம் திருக்குறேன், அதோட விட்டுக்கோ. திருக்கிட்டே இருந்தேன்னா வண்டிக்கு வலி முடிஞ்சிடும், அப்புறம் ஓட்ட வேண்டிய நேரத்தில் ஓட்ட முடியாது, ஓகேவா? அதுதான், ஓகேவா? மற்றபடி வேற ஒரு பிரச்சனையும் இல்லை. தான் அதுக்கப்புறம் நம்ம பசங்களுக்கு வேற என்ன என்ன பிரச்சனைலாம் இருக்குது, இதனால பிரச்சனை வருமானா? வரும். அதை நான் கரெக்டாக சொல்ல வரும். என்ன பிரச்சனை வரும், ஏன் பிரச்சனை வரும்னா, இதை வந்து இந்த நான் முதல்ல சொன்ன மாதிரி மாஸ்டிபியூஷனும் கைப்பழக்கமும் ஒன்னோட ஒன்று சேர்ந்தது, ரைட்? இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அந்த பான்ஸ் அதாவது பிட்டுப்படம், இல்லை சாரி, கைப்பழக்கமும் பிட்டுப்படமும் ஒன்னோட ஒன்று சேர்ந்தது மாறிடுச்சு. கைப்பழக்கமும் பிட்டுப்படமும் ஒன்னோட ஒன்று சேர்ந்தது. இந்த பிட்டுப்படத்தை பொறுத்தவரை அது ரியல் கிடையாது, ஓகே? அது ரியல் கிடையவே கிடையாது, அது முழுக்க முழுக்க ரீலு. அதில் இருக்கிறது மாதிரி ரியல் லைஃப்ல இருக்குமானா? இருக்கவே இருக்காது. சிம்பிளாக ஒரு கான்செப்ட் சொல்கிறேன் பாருங்களேன், அவன் வந்து ஒரு ஆங்கிள் காட்டுறான் உங்களுக்கு, இங்கேருந்து இதுவும் இதுவும் ஃப்ரிக்ஷன் ஆகுறது மாதிரி ஒரு ஆங்கிள் காட்டுறான். அந்த ஆங்கிளை நீ வந்து ட்ரைனிங்கில் இருக்கும்போது, இல்லை அது எப்படி சொல்லலாம், ப்ராக்டிக்கலில் இருக்கும்போது உன்னால் அந்த ஆங்கிளை பார்க்க முடியுமான்னா? முடியாது. உன்னால் அந்த ஆங்கிள் அங்கே என்ன நடக்குது, அவங்க ரெண்டு பேரும் இணைகிறத வந்து இவன் என்ன பண்ணுறான், ஒரு ஒரு ஆங்கிளில் எடுக்கிறான். எப்படி எடுக்கிறான், ஒரு வித்தியாசமான ஒரு ஆங்கிளில் வச்சு அதை ஃபுல் கேமரா லென்ஸில் அப்படி ஜம்முன்னு காட்டுறான். நம்ம அதை பார்த்துட்டு என்ன ஆகுறோம், இதாகிறோம், எமோஷன் ஆகிறோம், ஓ மை காட் அப்படின்னு எமோஷன் ஆகிறோம். ஆனால் அதே இது உன்னுடைய ரியல் லைஃப்பில் வரும்போது, நீ ப்ராக்டிக்கலில் இருக்கும்போது அந்த ஆங்கிள் அங்கே என்ன நடக்குதுன்னு உன்னால் பார்க்க முடியாது. ஏன்னா நீ ஒர்க்கில் இருப்ப, நீ ஒர்க்கில் இருக்கும்போது எப்படி பார்க்க முடியும், அப்படி பார்க்காத போது உனக்கு மூட் ஆகுமா, அந்த மூட் வருமா, அந்த எமோஷன் வருமானா? வராது. இதான் ஓகேடா. இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா, முதல்ல வந்து ரெண்டு பேஜ்ல பார்த்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனா, அதுக்கப்புறம் 200 பேஜ்ல போய் தான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனா, அப்புறம் 1125 பேஜுக்கு போய் தான் அவனுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுது. அப்படிங்கிற பட்சத்துல அதே, அதாவது முதல் இதுல வந்து அவனுக்கு வந்து உருவான மூடு வந்து அடுத்த இதுல ஆகல, இன்னும் 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 போயிட்டு தேடிட்டு போயிட்டே இருக்கான், அந்த நிழல் உலகத்தை தேடி போயிட்டே இருக்கான். நிஜ உலகத்துக்குள்ள வரும்போது அதுல இருந்த இம்யூன் கூட இருக்காது. அப்படிங்கிற போது அவனால இதுல திருப்தியா இருக்கவே முடியாது. இன்னொரு டாக்டர் ஒரு விஷயம் என்ன சொல்றாரு அப்படின்னா, செக்ஸுவல் பிளஷருங்கிறது வேற, மாஸ்டிபியூஷன் பிளஷருங்கிறது வேற. அது கையினுடைய பவர்ல இது பண்ற, நமக்கு தேவையான அளவு கையை அழுத்திக்கலாம், இழுச்சிக்கலாம், கொஞ்சம் கூல் பண்ணோம்னா தண்ணிக்குள்ள கையை விட்டுக்கலாம், இல்ல ஐஸ் கட்டிக்குள்ள கையை விட்டுக்கலாம். இந்த மாதிரி நிறைய வேலைகள் இருக்குன்னு வச்சுக்கிய. ஆனா அங்க அப்படி கிடையாது, அங்க ஒரே மாதிரி தான் இருக்கும். இங்க இவன் பழகிட்டு அங்க போகும்போது அது இவனுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்காது. அப்படி சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்காத போது அவன் எங்க போவான், மறுபடியும் இந்த கைக்கு தான் திரும்பி வருவான். அப்போ இந்த மாஸ்டிபியூஷன்ங்கிறது உன்னுடைய ஆண்மையிலேயோ, இல்ல உன்னுடைய எரெக்ஷன்லயோ, இல்ல உன்னுடைய ஸ்பெர்ம் உற்பத்தியிலேயோ உனக்கு பிரச்சனையை உருவாக்குமா, இல்ல உடம்பு ரீதியாக தான் அதை கடைசி வருவோம், இந்த ஸ்பெர்ம் ரீதியான பிரச்சனையை உருவாக்குமான்னா பெரிய இல்ல. ஆனா எந்த அளவுல உருவாக்கும் அப்படின்னா, உன்னுடைய ஃபேமிலி லைஃபுக்குள்ள நீ என்டர் ஆகும் போது உன்னுடைய செக்ஸுவல் லைஃப் அது பாதிக்கும். நீ எந்த அளவுக்கு பான் பாக்குறியோ அந்த அளவுக்கு அங்க வீக் ஆகிட்டே இருப்ப. வீக்குன்னு சொல்லதை விடையும் உனக்கு அது பிடிக்காது, ரைட்? இதுதான் விஷயம். இங்க பார்த்து பழகி சந்தோஷப்பட்ட நீ அங்க பார்த்து உனக்கு பிடிக்காது. நீ அங்க இருந்துட்டு வந்தாலும் இங்க வந்து பானை பார்த்துதான் சந்தோஷப்பட்டு, இதுல கிடைக்கிற சந்தோஷம் அதுல உனக்கு கிடைக்காது. இதுதான் ரியாலிட்டி. சோ இங்க உன்னால சந்தோஷத்தை அடைய முடியாத போது, நீ அங்க சந்தோஷம் அடைய முடியாது இங்க பண்ணும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க? ஆக்சுவலா மாஸ்டிபியூஷன் ஆண்களுக்கானது மட்டும் இல்லாம தான், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். பெண்களுக்கான பத்தி நமக்கு தெரியாது, நமக்கு அது எப்படி என்ன ஏது ஒன்றும் தெரியாது. அதை ஏதாவது பெண்கள் பேசினாதான் உண்டு, அவங்க பேச போறது இல்லை. ஏன்னா அவங்களுக்கு இப்போ ஆண்கள் தான், எனக்கு தெரிஞ்ச ஆண்கள் தான் இதை பண்ணிக்கிட்டு ஐயோ பாவம் பண்ண மாதிரி யோசிப்பான். பெண்கள் சந்தோஷமா போவாங்கன்னு அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது நமக்கு எப்படின்னு தெரியல, அது அவங்க தான் சொல்லணும், நமக்கு தெரியாது, விட்டுலாம். ஆனா விஷயம் இதுதான், இங்க நீ பண்ணிட்டு அங்க 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 இங்க எல்லாம் ஃபுல்லா பாத்துக்கிட்டு நல்லா பாத்துட்டு இருந்து அங்க போனேன்னா அங்க உனக்கு பிளஷர் இருக்காது, மறுபடியும் இங்கதான் வருவேன். நீ இங்க வரும்போது உன்னைய கெட்டினவன் என்ன பண்ணுவான், ஆடாச்சு
இவன் என்னத்துக்கு, ஆனா உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கான்னா இல்ல. என்ன பிரச்சனை, உனக்கு சாட்டிஸ்பேக்ஷன் இல்ல, அவ்வளவுதான். அப்ப நீ அங்க வெறுப்ப, அவங்க உங்களை வெறுப்பாங்க. ஃபேமிலி லைஃப் நல்லா இருக்கு, ஃபேமிலி செக்ஷுவல் லைஃப் நல்லா இருக்காது. இதுதான் இதுல உள்ள மெயின் ப்ராப்ளம். நாளைக்கு எல்லாருமே எப்படியும் கல்யாணம் பண்ணதான் போற, கல்யாணம் பண்ணவே மாட்டேன், கடைசி வரைக்கும் கையே நம்பி இருக்கோங்கிற, இதை பத்தி கவலையே பட வேண்டாம், என்ஜாய். ஆனா எப்படியும் எல்லாரும் ஒரு நாள் கல்யாணம் பண்ணி ஃபேமிலி லைஃபுக்குள்ள என்ட்ராக போற. அப்படிங்கிற பட்சத்துல நாம பண்ண வேண்டியது இத குறைக்கணும். குறைக்கல அப்படின்னா என்ன ஆகும், அங்க டமால் ஆகும். இதோட இன்னொரு முக்கியமான விஷயம், மேஸ்டிபியூட் பண்ணும்போது நம்ம வந்து என்ன பண்றோம், எவ்வளவு ஸ்பீடா முடிக்கிறோமோ அவ்வளவு ஸ்பீடா ட்ரை பண்றோம். இதே தான் நம்ம அங்கேயும் ட்ரை பண்ணுவோம், அப்படி ஸ்பீடா முடிக்கும் போது அதுவும் பிரச்சனையாகும். ஸோ அப்படியும் ஒரு பிரச்சனை இருக்குது. இது போக இன்னும் சிலர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, மேஸ்டிபியூஷனே பண்ணும்போது எப்படின்னா, நிறைய நேரம் பண்ணதுக்கு ட்ரை பண்ணணும், அது வந்து உனக்கு என்னதை உண்டாகும், அங்க ரொம்ப நேரம் நீ பண்றதுக்கு வந்து உனக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவான். அதுவும் இதே மாதிரிதான், இங்க பண்ணி நீ இப்படி எல்லாம் பழகிட்ட அப்படின்னா அங்க வேற இங்க வேற, அப்பவும் என்ன ஆகும் அப்படின்னா மறுபடியும் இங்க வந்துதான் உனக்கு ரொம்ப நேரம் கையை யூஸ் பண்ணணும் தான் ஆசை வருமே தவிர அங்க யூஸ் பண்ணணும் ஆசை வராது. இதுதான் இதுல உள்ள மிகப்பெரிய ஒரு சைட் எஃபெக்ட். ஓகேவா, இதுதான் மிகப்பெரிய சைட் எஃபெக்ட். இந்த சைட் எஃபெக்ட நீங்க விரும்புறீங்களா? ஏன்னா ஒரு கணவன், ஒரு கணவன் வந்து மனைவிட்ட வந்து அவர் நல்லாதான்ப்பா இருக்காரு, அப்படி நல்லாதான் இருக்காரு அப்படிங்கிற ஒரு பேரை வாங்கணுமே தவிர, ஐயா அவன் இதே பண்ண மாட்டான் அப்படிங்கிற பேரு வாங்கக்கூடாது. கடைசியில இப்ப நிறைய இடங்கள்ல என்ன ஆகுது, இதுதான் நடக்குது பாருங்க, நிறைய இடத்துல டைவர்ஸ் ஆகுது. கேட்டா சொல்லுவாங்க, பையனுக்கு பொண்ணை பிடிக்க மாட்டேங்குது, பிடிச்சிதான் கேட்டுனா, ஆனா இப்பவும் பிடிக்க மாட்டேங்குது. என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? சில இடங்கள்ல பொண்ணோட பிஹேவியர் பிடிக்காததா இருக்கலாம், ஆனா சில இடங்கள்ல என்னவா இருக்கும் அப்படின்னா, அவருடைய செக்ஸ் இவனுக்கு அங்க போய் செக்ஸ்ல இருக்கிறதுக்கு பிடிக்கல, அதுல அவனுக்கு சாட்டிஸ்பாக்சன் இல்லை, இதுலதான் அவனுக்கு சாட்டிஸ்பாக்சன். இது வெளியே தெரியுமா? தெரியாது. ஓகேவா, இது ஃபர்ஸ்ட் விஷயம். இனி உடம்பு விஷயத்துக்கு வருவோமே. ஓகே டம், என்ன நீங்க பண்ணவே மாட்டாங்களே, முதல்ல என்ன வச்சுதானே சொல்லணும், நீங்க பண்ணவே மாட்டாங்களா? பண்ணுவோம், பண்ண இதே மைண்ட் தாட் நமக்கு உருவாகுமானா உருவாகும், ஆனா என்ன அன்னைக்கு மட்டும் எக்காரத்தை கொண்டு நான் வந்து ஒர்க் அவுட் ஸ்கிப் பண்ணவே மாட்டேன். ஓகேவா, அது ஏன்னா அதனுடைய சயின்டிபிக்கலான விஷயங்கள் நமக்கு என்னன்னு தெரியாது. ஏன்னா போனா ஸ்பெர்ம்ல இவ்வளவு இது இருக்கு, ப்ரோட்டீன் இருக்குது, இதெல்லாம் போனா நமக்கு உடம்பு வந்து டல் ஆகுமா ஆகாதான்னா அது வந்து ஒரு சைக்காலஜிக்கலான விஷயம். கண்டிப்பா அன்னைக்கு பண்ண அன்னைக்கு நமக்கு மனசு வந்து கொஞ்சம் டவுனா தான் இருக்கும். ஓகே, இன்னொன்னு, மேஸ்டிபியூஷன் பண்ணது எப்படின்னா, காஜி பிடிச்சி மேஸ்டிபியூஷன் பண்ணக்கூடாது. நம்ம உடல் நிலையை அறிஞ்சு பண்ணணும், நல்ல மூட்ல இருக்குது, உடம்பு நல்ல பவரா இருக்குது அப்படிங்கிற நேரத்துல மேஸ்டிபியூஷன் பண்ணா கூட பெரிய அளவு பிரச்சனை இல்லை. ஏற்கனவே ஊரெல்லாம் அலைஞ்சிட்டு வந்திருப்பான், நல்ல வேலை பார்த்துட்டு வந்திருப்பான், உடம்பே டயர்டா இருக்கும், சரியா ஃபுட் கொடுத்துருக்க மாட்டான், அந்த நேரத்துல மேஸ்டிபியூஷன் பண்ணா இன்னும் அது உன்னைய கூட கொஞ்சம் டயர்டா தான் ஆகும். ஓகேவா, அப்ப அந்த தப்பு பண்ணக்கூடாது, நான் அந்த தப்பு பண்ண மாட்டேன். மேஷி நல்ல பவரா இருக்கும்போது இன்னொன்னு இந்த விஷயத்தையும் சொல்லணும், மேஸ்டிபியூஷன் பண்ணவே கூடாதான்னா கிடையவே கிடையாது, பண்ணலாம். எப்போ உனக்கு இப்போ வந்து பண்ணியே ஆகணும்னு அது ஒரு ஒரு விஷயத்தை உருவாக்கும் மனசுக்குள்ள, தெரியும் உங்களுக்கே தெரியும், தன்னஞ்சரிவது போயிருக்க, அதை ஒரு இது உண்டாக்கிக்கிட்டே இருக்கும், பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உண்டாக்கிட்டே இருக்கும். சிலவனுக்கு டெய்லி உண்டாகுத, காலையில குளிக்கும் போதெல்லாம் உண்டாகுது அப்படின்னா அது காஜி. காலையில வந்து பண்ணியே ஆகணும்னு நினைக்கிறதெல்லாம் காஜி. அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஒரு நாள்ல எவ்வளவு நேரம் செலவு பண்ணானா அவ்வளவு நேரத்துல பாதி நேரத்துல அந்த பிட்டுப்படத்துக்கே செலவு பண்ணுவான். கண்டிப்பா ஒரு டைம் ஆகுது அந்த பிட்டுப்படத்தை போய் ஏதாவது ஒண்ணு பாத்துட்டு வந்துருவான். இது இன்னொரு காமெடியான என்ன ஆகும், பிட்டுப்படமே பார்க்க கூடாதுன்னு நினைச்சாலும், இந்த இன்ஸ்டாகிராமுக்குள்ள போனாலும் இந்த யூடியூபுக்குள்ள போனாலும் அலும்பு தாங்க முடியலப்பா, நானே பார்க்கதானே செய்யறேன், ஐயோ ஏன்பா இப்படி பண்றீங்க, எங்கட வெறியேத்தி பாக்குறதுல உங்களுக்கு அப்படி என்ன ஒரு சந்தோஷம் இல்ல, நீங்க காட்டுறதுல நாங்க வெறியேறோம்னு உங்களுக்கு தெரியுது. ஆனப்புறம் சரி, அவங்க காசு பாக்குறதுக்காக நல்ல ஃபேம் ஆகுறதுக்காக பண்றாங்கன்னு அர்த்தம், ஆனா அவங்க சமுதாயத்துக்கு என்ன பண்றாங்க, வெறியேத்துக்கிறார்கள். அந்த வெறியேற்றது கொஞ்சம் குறைச்சா நல்லா இருக்கும். அவங்க குறைச்சாதான் எனக்கு தெரியல, வர வர கூடிக்கிட்டே தான் இருக்கு. ஏன்னா ஒருத்தர் வெறியேற்றுறத பார்த்து இன்னொருத்தர் வெறியேற்றுறாங்க, நாம ஃபிட்னஸுக்காக, அதாவது ஆண்களுடைய, என்னை பொறுத்தவரை ஆண்களுடைய அந்தரங்கிறது வேற பகுதி, ஒரே ஒரு பகுதி தான் இருக்கு, மற்றதெல்லாம் வந்து ஜென்ரல் ஃபிட்னஸ் தான். அது வந்து அந்த காலத்துலேருந்தே அப்படிதான் இருக்கு, பெண்களுக்கு அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா நாம வந்து ஃபிட்னஸ் பாடி பில்டிங் அந்த உருவாக்குறத காட்டுறோம், அவங்க ஃபிட்னஸ் எல்லாம் ஒன்றும் உருவாக்குறது இல்லை, ஏற்கனவே கிடக்கிறது. அது எப்படி அதை இதெல்லாம் எப்படி ஓப்பனாக சொல்றதுக்குன்னு தெரியல, தப்பா இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. நம்ம வந்து இதை ஒரு விழிப்புணர்வுக்காகவும் ஒரு அவேர்னஸ்க்காகவும் பேசுறோம், ஏன்னா இந்திய காலத்து இளைஞர்களுக்கு இந்த விஷயத்த ஓப்பனா பேசுறதுக்கு ஆட்கள் இல்லை.
அப்படியே பேசினாலும் பட்டும் படாம மேலோட்டமா தான் பேசிட்டு போறாங்க. தவிர இவங்க இந்த பசங்களுக்கு, இப்போ உள்ள பசங்களுக்கு கைட்னஸ் தேவை. நான் இந்த வீடியோ ரொம்ப நேரம் பேச போறேன், இந்த வீடியோ ரொம்ப நேரம் போடவும் போறேன். ஓகேவா, அந்த முடிவும் பண்ணிட்டேன். ஏன்னா இதை பத்தி பேசுற விஷயம் நிறைய இருக்குது. இனிமேல் பட்டு என்னைய விட்ட வந்து மேஷி புத்தன் பத்தி நீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்கக்கூடாது. ஓகேவா, அதனாலதான் இந்த விஷயத்த முழுசா பேசிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி பேசுறேன். ஸோ அந்த அவேர்னஸுக்காக தான் இந்த விஷயத்த பேசுறேன். முக்கியமா நான் பாக்குற போது சமுதாயம் வந்து ரொம்ப கெட்டு போய் தான் கிடக்கு, கெட்டு கெடுஜோதியா போய் கிடக்கு. அப்போ ஒரு நேரத்துல வெறும் புக்ஸ் தான் கிடைக்கும், அந்த நேரத்துல இவனுக்கு அடிச்சு துவச்சிட்டு இருந்தானுங்க. அதுக்கு பிறகு வீடியோஸ் மட்டும்தான் வரும். இப்ப அது இல்லை, அதுக்கு மேல ரியாலிட்டி அளவுக்கு போயாச்சு.